Thank you so much. Without any delay, I would like to call upon all the movie's cast and crew on the stage. So first of all, I would like to call upon James Karthik sir, actress Inia ma'am, actress Sonia Agarwal, Ajit, Krisha, Adukalam Naren sir, Arundhati Nayar, Chandrayan sir, Aryan sir, Pichaikaran Murthy sir, Pariyerum Perumal Venkatesh sir, and Sivagasi Siva sir. நம்ம சீரன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிடலாமா? நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரை பார்க்கறதுக்காக. டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்களை மேடைக்கு கூப்பிடலாம். Thank you so much. So, சீரன் படத்தோட டைரக்டர் துரை கே முருகன் சார் அவர்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி ஜேம்ஸ் கார்த்திக் அவங்களையும் மேடைக்கு கூப்பிடலாம். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன், கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ முதலாவதாக பாஷ்மீட் வந்து ப்ரொடியூசர் தான், பட் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கே கிரீன் சிட்டிசன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே வந்து ஒரு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சினிமாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும், தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம பேரை வந்து பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து சீரன் படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார், அந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் சேரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ரெண்டு மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் மூவி இஸ் ரெபிட் ஷூ அண்ட் செகண்ட் மூவி இஸ் சீரன். அண்ட் விஜய் ஆண்டனி சார் கூட ரீசெண்டாக கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு வள்ளி மயல்னு சொல்லிட்டு, அதுவும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எஸ், ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் சீரன் ஜேம்ஸ் கார்த்திக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பாஸ்கர் ஆறுமுகம், ப்ளீஸ் சார், பாஸ்கர் ஆறுமுகம் சார் கம் ஆன் டு த ஸ்டேஜ். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார் ஆன் டு த ஸ்டேஜ். அண்ட் சாரி ஃபார் திஸ், நான் ஏதாவது நேம் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என்னோட என் கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் ஒன்று எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன், ஷார்ட் ஒர்க் தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துபவனாக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆக்ட்ரஸ் இனியா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில், அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம்,
அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்பு சாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பூங்கோதை. பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கேட்டு தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவும் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட்டு படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி RR சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் AK சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, அவர் ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குரூப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குரூப் யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்ட் பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அஜித் ஹீரோ, அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ அஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஒரு நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து ஹரி உத்ரா இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தயாரிப்பு ஜேம்ஸ் கார்த்திக் அண்ட் நியாஸ், டைரக்டர் இஸ் துரை கே முருகன், அண்ட் மியூசிக் டைரக்டர் இஸ் சசிதரன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தோட கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். இது என்னோட 2வது படம். நான் இந்த இடத்துல வந்து என்னோட முதல் படம் சபாபதிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தானம் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2வது படம் ஜேம்ஸ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, ஜீசஸ் மாதிரியாக தான் வந்தார். நான் பார்த்தோன்னே இவர் எப்படி இந்த ரோலுக்கு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைரக்டர் டெக்னிக்காக ஒரு வேலை பண்ணார். என்னென்னா மொதல் நாள் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டோன்னே இனியா மேடத்துக்கும் அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பேக்ரவுண்ட் மியூசிக்.
ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து விண்மீன்கள், பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் அண்ட் சத்தமின்றி முத்தம் தான் இந்த படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜுபின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம். ராஜேஷ் சார், அவங்க என்னை ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர் தான் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேங்களூர் ஸ்கூல் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு, அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பேங்களூர் ஸ்கூல் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான், அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை படையப்பாள பாலக்கட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார், அது மலேசியா வாசகன்னு ஒரு தடவை போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சிட்டக்கூடாது எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால தோளில் கையை போட்டுட்டே காலி பண்ணுற முதல் இடம் இங்கே தான், அதுக்கப்புறம் அரசியல். இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அதை சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்தில் எந்த இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார் வந்து இன்னைக்கு சினிமாவில் பார்த்துட்ருக்கீங்க, இப்படி இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன பையன் கரெக்ட் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயின் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனாலே சொல்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ஒரு தூரம் ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சார் வந்து சோனி மியூசிக்ல செந்தாமரை அந்த சாங் பண்ணியிருக்காங்க, அண்ட் சரிகமால யார் அவள் அந்த சாங் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டர்டே ஒரு லான்ச் வந்து லயோலா காலேஜ்ல வந்து சூப்பர் டூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ், துமுருக்காரியே இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து சார் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்ன் சசிதரன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் வந்து எப்படின்னா, நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு சாங் வந்து எப்படின்னா, அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடித்தா தான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு நாலு பாட்டு ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் அப்படின்னா, இல்லை சசி இது இல்லை, பத்தலை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா, சாங் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலு நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு என்ன ஏதாவது லைவ் கீவ் எடுக்கணுமா, அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்தில் நாலு பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கூ கார்த்திக் ப்ரோ தான் இதில் ரெண்டு சாங் எழுதியிருந்தார், அண்ட் ஸ்னேகன் சார் ரெண்டு ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ற பாட்டு, பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கூ கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம், என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு டூ டேஸ் பேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ் அதை பேஸ் பண்ணின சாங்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம்
நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ, வேலை கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தார். என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல் யாரும் இல்லை, ஆயுஷுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாலு சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸோ கு கார்த்திக் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது. ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு இரண்டு பாடல்கள் அருமையான பாடல்கள். சசி அவர்களுடைய இந்த சசி அவர்கள் இசையில் வந்து மூன்று பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்றே ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கலை அவங்க. அது ஒரு இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேர் ஓடும், நிறைய பேருக்கும் வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதினதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதினதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லணும், இன்றைக்கி கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். ஆ அவ்வளோதான். ஆ ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறேன் நான், ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்குறேன் நான், எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மூணு பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன், புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார், இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் ரெண்டு பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆரியன் சார், பான் ட்ராக் ரவி அவருனா தெரியும், ரொம்ப ஃபேமஸ் திருப்பாச்சி மூவியில் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்கமிங் மூவிஸ் அவர் பண்ணிட்டுருக்கிறது விடுதலை 2, சிக்னல் அண்ட் பரமேஸ்வரா. ஸோ அவரே இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 4th சீரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் கே துரைமுருகன், துரை கே முருகன், ரைட். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ரொம்ப நெருப்பு. அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபயராக இருப்பார். அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அக்டோபர் 4 இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடேல வந்து ரீல்ஸ் வந்து இவருக்கு தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு, லைக்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தவர் அவர். ஸோ அண்ட் வந்து அவரோட பாட்டுக்கு வந்து நானும் வந்து ஒரு அடிமை தான், சூப்பராக பாடுவார். ஸோ எஸ் லிட்டில் ஸ்டார். ஸோ ஆஜித் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். ஹாய், இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஹாப்பி டு சீ யூ ஆல் ஹியர். ஸோ அக்டோபர் 4 வந்து சீரன் படம் வருது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார், ஷூட் பண்ணி. ஸோ என்கிட்ட அவர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் சார் துரை சார், அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர். அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார், அவர் வந்து எனக்கு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது. ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிஓபி சார் பாஸ்கர் சார், எல்லா அங்கேயுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் யா, ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் படமும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் சொன்னாவே சும்மா நச்சுன்னு இருக்குங்க. அவரோட டைலாக்லாம் வெறும் அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிறது வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சால் உனக்கு மீதி அவரே கம்ப்ளீட் பண்ணுவார். எஸ் ஐ வுட் லைக் டு கால் அப் அண்ட் சென்ட்ரா அண்ட் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நரேன் அண்ணன் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ், எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட், இந்த பேமெண்ட், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி நல்ல அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க, உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசனேட்டராக ட்ரை பண்ணார், நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்போயே வந்து இதே ஸ்பீடு தான், எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணன், சும்மா ஆமாம் அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார், பர 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 பரவ இருந்துட்டு இருப்பார். அந்த ஒரு தடவை நம்ம பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரப்பரம் அந்த லைட் இந்த லைட்டு அந்த கேமரா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் கிரௌடு அப்படிலாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேராக வந்துட்டு ரெடியா பாப்பா 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 ரெடியா போரு, எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க, ஓ ஷூட்டிங் வந்து கேமரா தரேங்க கேமரா தரேங்க ஆரம்பம் சார், இந்த மாதிரியே இருப்பார், பர பர பரபரம்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரண வந்து அவருடைய சின்சியராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்குது, அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார்,
அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும், ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் இங்கே சொன்னேன், இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு போயிட்டு பிறகு புள்ளி சார் வருவார், இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு, நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு, நான் வந்து டபுள் ஆக்ஷன். டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக ஏன் ஏன்னா டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார், அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார், அவர் குண்டாகவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க, நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டாக போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு போட்டாருக்கு அவர். டைலாக் ஒரு டைலாகில் மாற்றி விட்டார். அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க, அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே, எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே. சூப்பர்ண்ணே, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. இந்த படத்தோட பேச்சுக்கு வாங்க ப்ளீஸ். அடுத்ததாக பரியேறும் பெருமாள் வெங்கடேஷ், இவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். குழுமே இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகம் மற்றும் கலைத்துறை இரண்டும் இணைந்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை காட்டத் தெரியாத ஒரு தந்தையாக நடித்திருந்தேன். அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்டத் தெரியாத தந்தை. படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு. நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும். என்னோடய கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர். நண்பர் ஒருவர் இங்கே ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கம். இது வந்து புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விதம் தான். இது எனக்கும் நடக்குது சமயத்தில். அதுக்கு காரணம் வந்து விட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான், வேணும்னு கூட பண்ணிக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். பட் அதுக்காகலாம் நம்ம வந்து பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் முடிந்தவரை ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிப்பு மனு ஜெயம் என்றுமே நமக்கு வந்து கை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி. ஸோ அடுத்ததாக இவங்க கோலிசோடா டூவில் பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ், பொண்டாட்டினி பொண்டாட்டினி அந்த சாங் பார்த்தாவே தெரியும், அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெபியூட் மூவி அழகுக்குட்டி செல்லம்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் மலையாளம் அண்ட் தெலுங்குல நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரன்லேயும் ஒரு ரொம்ப நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப் அன் கிருஷா குரூப் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. ஹலோ, குட் ஈவினிங். என்னோடய பேர் கிருஷா குரூப். நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட பேராக ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இதில் காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. இந்த லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டீம் டு ஒர்க் வித். அண்ட் ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த படம் வி ஹவ் ஆல் ஒர்க்ட் ரியலி ஹார்ட் அண்ட் வி வுட் ரியலி ரியலி லைக் யுவர் சப்போர்ட். அக்டோபர் 4th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அஸ். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன். திவ்யாகல் கொண்டேனில் ரொம்ப எல்லாருமே பைத்தியக்காரமாக வந்து நம்ம சுற்றிருப்போம் அவங்கள பார்த்துட்டு. அண்ட் நிறைய படங்க இன்றைக்குமே அவங்க டான்ஸுக்கு நான் அடிமை. ஸோ எஸ் ஐ வுட் லைக் டு வெல்கம் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால் மேம் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி.
வணக்கம், குட் ஈவினிங். சீர் அண்ட் இட்ஸ் அ ட்ரூ லைஃப் ஸ்டோரி அண்ட் வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். அதுதான் தட் வாஸ் த கோர் தட் மேட் மீ சே எஸ் ஃபார் த ஃபிலிம். ஈவன் தோ இட்ஸ் அ கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஃபார் லைக் ஸ்மால் ரோல், பட் த பேஸ் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி மோட்டிவேட்டிங் ஸ்கிரிப்ட் ரிட்டன் பை ஜேம்ஸ் கார்த்திக் அண்ட் I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Inya, Krisha, though we didn't have anything like a major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. மேம், ஒரு ஸ்மால் க்வெஸ்சன். மேம், இப்போவும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. திவ்யா காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபேன்ஸ்க்கு இதுதான் சொல்லணும், தட் யூனோ தட் திஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். த லவ் தட் ஐம் கெட்டிங் இன் திஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் த லவ் தட் கீப்ஸ் மீ கோயிங், கீப்ஸ் தட் மேக்ஸ் மீ feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for everything. Thanks. Thank you, ma'am. Thank you so much. So, அடுத்ததா இவர் வந்து வர்சாட்டல் ஆக்டர். ஸோ நிறைய படத்தில் நிறைய ரோல்ஸ், ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து வில்லனுக்கு இவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க. எஸ், இந்த படத்துலையும் ஒரு வில்லன் இருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் ஆடுகளம் நரேன் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கூப்பிட்டுருந்தா நான் இது கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசர், ரைட்டர், ஹீரோ. ஸோ இது வந்து அவருடைய அனுபவம். அதாவது நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் இங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்ல பெரியாளாகி ஒரு பாட்டில் சாங்கிலெல்லாம் பெரியாளாகி திடீர்னு வருவாங்க, வந்து வில்லனை பழி வாங்குகிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக். அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்காரு. ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு. இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணும்னா, போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். எஸ், அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அண்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன், இதில் வர காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த படமே வந்து நம்ம மனசில் இன்னமும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர்க்காக. எஸ் ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு தான் எனக்கு தெரியும், துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார், எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் என் சார்பாக என்னோடய அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீம்லேருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது
வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது, ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லா நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜெயம் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு, இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு, அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணிங்க, அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் அந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான், அவன் பேர் அனீஷு. ஆனால் அனீஷும் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் தான் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான், அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி, அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா, அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா, அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ. அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை ப்ரோ மற்ற பாட்டெலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா, எதுக்கு வரணும் ப்ரோ, இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. ஏ இல்லைடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா, ஓகே ப்ரோ, அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வரார்ல அப்படின்னா, இல்லைடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான், வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். டே ஸ்டேஜில் நான் இருக்கு ப்ரோ, என்ன எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா, இப்போ சேது படம் ஆகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. சோ அடுத்ததாக பிச்சைக்காரன் மூர்த்தி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு போய் இப்பதான் சொல்லியிருக்காங்க. பிரஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஜெம் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது, இந்த சமுதாயத்துக்கு இதிலிருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக. ஆக்சுவலாக அது கிடையாது, நிஜத்திலேயே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைகள், உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்கள் அதை கடந்து கிராமத்திலிருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க, நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க, படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது, நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க, அது நீங்களும் சரி. நான் சேதுக்கு இது அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன், ஏதோ ஒன்று சென்ட்ராயின் சொன்ன மாதிரி துரை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார்,
ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார், சார் என் பேர் தர சார், பிரபு அனுப்பிட்டார் சார், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார், ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார், போடுவீங்களா சார்? இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார். ஆமாம், அது இது இப்போ நான் வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போயே இந்த மிரட்டு மிரட்டுறானே, இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும், ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா சரி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் ஏதோ டயலாக் எழுதுகிறப்ப நினைக்கிறேன், திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்பில்ல, சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியா அப்படின்னா, அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு 300-400 ஏதோ காசு தேத்தி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சட்டையை வாங்கி பார்த்தவன என்ன செய்வோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நான் சொல்லணும். பிரித்து பார்த்துட்டு சார் பேண்டை காணும் சார் அப்படின்னாரு. ஏன்னா ஐயோ, அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்து சொன்னார். இந்த படத்துக்கு நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு, சார் இந்த ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார், அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கதை கேட்டேன் சார், நல்லாயிருந்து சார், அதனால் அதை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, சரி தோறா நல்ல விஷயம், நல்ல வாழ்த்துக்கள் பண்ணுங்கள் அப்படின்னா, சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார், அதை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே பண்ணுறேன், அது நீங்கள் பேசுனா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. ரைட் ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடை கடை கடைன்னு பேசினார். பேசிவிட்டு அவ்வளோதான் சார், சார் சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், ஓகே சார் வச்சுட்டா சார், வச்சுட்டா கூட சொல்லலாம், ஓகே சார், சரி சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் அவர் கை இருப்பாருன்னு சொல்லிட்டு துறை அப்படிங்கிறேன், சத்தம் தான் வந்துச்சு. ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி அப்படின்னு, உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான், அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்ஸும் வாங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும் தான், இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது, பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நம்ம வந்து 2000 வருஷ வேரில் வந்து வெறும் கிளைய மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும், அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார், அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார், அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவர் கோச்சராகி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க இந்த கோச்சர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும். இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர், சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும். அது இன்னமும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது, அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலெலாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது, கலைஞர் வந்து சமத்துவரை வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் சிட்டியில் சமத்துவத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அது பல பேருக்கு தெரியாது, கேட்டட் கம்யூனிட்டி, அது உள்ளே எல்லாருமே போகலாம், எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லாமே நடக்கும், அது அங்கே அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம், அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும், இங்கே வர்க்கம்தான், ஜாதியெல்லாம் கிடையாது, சம்பாதிக்கணும், உங்கள் அடையாளத்தை மாற்றணும், இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன சமத்துவபுரம், அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி சம்பாதிக்கணும், அவர் மாதிரி வரணும், இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்களோட அண்ணன் ஆக்டர் சிவகாசி சிவா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் சக துறையுலக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த துரை சாருக்கும் ஜேம்ஸ் சாருக்கும் முதல்ல நன்றி. அதை விட முக்கியம் என்னுடைய முதல் படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதர்ஸில் தான் அறிமுகமானோம், வரிசையாக படம் கமிட் ஆனோம். இந்த படத்தில் மேடத்தினுடைய இனியா மேடத்தினுடைய அப்பா அவர் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை பிரார்த்தனைப்படுகிறேன். நன்றி.
டைரக்டர் துரை கே முருகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை, திரையுலக ஜம்மன், நீங்கள் அமைந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என் பிடிச்ச ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்ட்ரன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டி புள்ளி வச்சார், என்னை டயர்ட் ஆகிட்டாரு. தேங்க்ஸ் சார் கார்த்தி சார், இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னடாக்கா சா, நான் வடக்கும் போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க, அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள் தான். சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது அவர் சொன்னார், அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு, உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார், இப்போவும் இருக்காரு. உங்களுடைய சேவை தொடர்ந்து சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணும்னு கிட்ட உலகத்தையே தெரியும், எந்தளவு சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியோட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஸ்வரோட அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை ரெகனன்ஸ் கிடச்சிது, அங்கீகாரம் கிடச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர், எதை பற்றி கலவப்படமாட்டார். என்னென்னா நம்மளால் டென்த் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடவுள் இருக்கிற குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிருக்கும் போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம், ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு, கார்த்தி ஏன் எங்கடா லிரிக் பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தார், அந்த சாங்கு அவர் மொபைலே இருக்குது, ஓரமாக சேரை போட்டு அஞ்சு நிமிஷம் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டார். சூனி கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலமாக டீமை ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ரொம்ப கூலாக தருவார் நரேன் சார். சார் நான் கம்மிட் ஆனவுடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி கம்மிட் ஆகணும் சார், நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு அது இது இதுவே நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் பிஸி ஷெடியூல் அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார், எல்லாருக்கு எங்கே அவுடோவில் இருந்தார். அப்பவும் வந்து காலிச்சுட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவ் சார், தேங்க்யூ சார். இனியா மேம், இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனரில் இருக்காங்க, மூணு காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர லைலா பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. மூணு ஜேனரில் மூணு மாதிரி என்னென்னா கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜியாக மாறும். மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். என்னை கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்டையன் வகம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துரு துருன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துரு துரு துருன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன், நண்பா ஒன்று நீ துரு துருன்னு நான் இருக்கிறேன், ரெண்டு பேரும் வந்தேன்னா ஸ்பாட்டில் ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்டையன் வந்து நம்ம சோனியா மேமை பார்த்து ஒரு சவுடியில் கத்தி கூப்பிடணும், நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கத்துனார், தலைவா தமிழ் படம் தலைவா பார்த்து சொல்லிட்டு சூப்பராக நீங்கள் வந்து சென்டான் கேட்டு சின்ன கேட்டாக இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு. அதேமாரி நம்ம ஆரியன் சின்ன நான் சின்ன கேட்டு தான் ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே சார். மூர்த்தி சார், சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. நான் என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருவர் நம்ம மூர்த்தி சார், அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசப்படிய ஒரு கேரக்டாக இருக்கும் சார். வெங்கடேஷ் சார், கார்த்திக் கு கார்த்திக் நண்பர், நீண்டகால நண்பர். அவர் என்னென்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைமுறை கரெக்ஷன் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார், இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சார் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார். மியூசிக் சசி, சசி நானும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள்.
இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு ரெண்டு பேரும் தான் மிஸ் ஆகிட்டு. இன்னைக்கு ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. என்னென்னா கம்பஸ் உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு டியூனை போட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்டு மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கினது இதே ஜுபின் சார், டிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவர் கேமரா மாஸ்டராக இருக்கும்போதும் நாஷண்டாக இருக்கும்போதும் வைசாக்கில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது அது வேறு இது, அங்கேருந்து அவர் 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 அசன் கேமரா அசோசியட் கேமராமேன் இருக்கும்போதும் நஷ்டண்டு இருக்கும்போதுமே ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கம்மிட்டி ஆகிட்டு என்கிட்ட சொன்னார் விஷ் பண்ணு. அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமையானா இந்த டைம் பல்சுவாட்டி கொஞ்சம் கேப்பப் பண்ணுவோம். ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவர் கற்றுவார், நான் ரெண்டு நிமிஷம்லாம் அவர் கற்று, ரெண்டு பேருமே போட்டி போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம். டைமில் காலையில் 5:50 அஞ்சு 40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன். அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் ரெண்டு பேருக்குமே அந்த டைமிங்கில் ரெண்டு பேரும் போட்டி போட்டி வேலை செஞ்சனால தான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு இந்த பக்கம் 30 நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கு தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி 30 நாள் இந்த படம் சாரி வேற ஆஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர், எல்லார் மனசுலையும் பாசிட்டிவான அமைஞ்ச ஆஜித். இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மன இது ஒரு பையனாக நடிச்சிருக்காரு. என்னென்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே ஆஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க, சலிக்காமல் முகம் சலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே ஒன்பர சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண ஆஜித், அதான் வேறு லெவலு. அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் ஆஜித், ஆஜித்தை இதை ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம். கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு என்னென்ன இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலா க்யூட்டா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்ன போதவங்க அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கலையிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்டு சின்ன கேட்டால் தானே நம்ம சோனியா மேம், சாரி மேம் என்னென்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரசாவாக இருப்பாங்க, அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவங்க வந்து சென்னைக்கு இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அண்ணன் தெரியாத மாதிரி அந்த அந்த இதில் நடிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு தந்திருக்காண்டி இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வனாந்தத்துறை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி ஆடு இது படம் ரிலீஸ் ஆகுது, உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. So much. So இசை வெளியீடு விழா இப்போது ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேம்ஸ் கார்த்திக் தயாரிப்பில், துரை கே முருகன் இயக்கத்தில், சசிதரன் இசையில், சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட, அதை சீரன் படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எல்லோரும் பேசினதுக்கப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். அதனால தான் என்னோடய நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. நான் இங்கே என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார், அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி. நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம் அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம், ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின் போது நான் இதில் ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பெரிய உயர்ந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா
கார்ப்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது, ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை, வறுமை காரணத்துக்காக என்னோடய தாய் என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும் போது நான் அனுபவித்த இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே வரு இருக்கிற அத்தனை பேரும், தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டோன்னா இருக்கேன். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா, அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே அவங்க தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது, அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டுனா இருக்கிறேன். என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோடய மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உமோவாவத்துக்கு. அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிஹேனாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி வரல, அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். என்னோடய இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், அவர் ஒரு சீனியர். நான் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம், எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார், தம்பி இப்படி தான் இருக்கணும், இதுதான் படம், இதுதான் சினிமா, நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சார் கிட்டது, தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான், எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும்போது, மாலை எடுக்கும்போது யோசிச்சேன்னா. அவன் மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும், சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே நில்லுங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டேங்குது சார், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம்கிட்ட, நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், செவஞ்சி, ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம், ஆனால் அவங்க என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன். மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, தேங்க்யூ மேம். அண்டு அஜித் நல்ல தம்பி, கூப்பிட்டு டேய் தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோடய கதை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே, இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல, தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டிலாக இருக்கார், எனக்காக வந்திருக்காரு, தேங்க்யூ. கிருஷா குரூப் அவங்க பிஸி ஷெட்யூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க, நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். அவங்க எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார், டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் வந்து அருந்ததி நாயர், அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டில் கிச்சனுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள். அவர் டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டி எடுத்துட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர், அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பாண்ட்ராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன், ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை, ரோப்போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட், ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார், தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ, நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார், தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி
இத்தனை நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன், சாரோட அசிஸ்டன்ட்னா சும்மா இல்லாது, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் சாரோட அசிஸ்டண்ட், சாரோட அசிஸ்டன்ட்னு. சாரோட அசிஸ்டன்ட்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், சாரோட அசிஸ்டன்ட்னாரு. இது சாரோட அசிஸ்டண்டா, அப்போ வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவர் நடிகருங்களே, நடிகர் நடிக நடிக்க தெரியாதுங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து, அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது, அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம். டிஓபி சார், பாஸ்கர் சார், பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருள்வாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் திரும்பி பார்த்தா சாப்பாடு ஊட்டிப்பாங்க, சாப்பிட்ற இடத்துல கொஞ்சிக்கிட்டு கொள்ள. சரி, இப்போ தானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க? அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் ரெண்டு பேரும், அவ்வளோ எஃபர்ட்டிவ். ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க, கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க ரெண்டு என்னோட ரெண்டு பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். அது உள்ள பாம்பு எல்லாமே இருக்குது சார். என்ன சார் யோசிக்கலைன்னா, அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல, ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அவரும் ரொம்ப ரெண்டு சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன், சூப்பர் சாங். 4 சாங்குமே வேறு லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டில் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ, இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்கள் சொல்லலாம், என்னோடய வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மோகன், இவங்க எல்லாமே அந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வசம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவா பார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணும்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுன்றத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில், அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் கிண் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன், மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால், என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டமாகப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக, குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும்ல. சர்டிஃபிகேட் கூட ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா, எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க விருத ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு, இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்கள் அம்மா யார் யார் காலையே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க, ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, அனுபவித்த விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்த நாளும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் இந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதியை கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி, யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட நான் எங்களோட கம்பெனியோட முழு முழு நோக்கம் என்னென்னா, இங்கே படம் எடுத்தால் ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனால தான் படம் ஓடுது ஓடலைன்றது விஷயம் கிடையாது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாதம் பசி பட்டி இல்லாமல் இருந்தாங்களா, அது போதும். அதனால தான் நான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க, இது கற்றுக்கிட்டு இருந்தது நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான். எங்கே போனாலும் நான் கேட்குறது, நல்ல சாப்பாடு போட்டிங்களா? எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி கவுச்சில்லை சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோடய வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும், செய்யாரில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம்,
இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட் அப்புறம் ராஜேஷ் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டமாக இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பட குழுவினர்களுக்காக மகாகவி பாரதியார் கவிதைகள் புக் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் ரமணி மேம் அண்ட் முகமது ஷாதிக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா கொஞ்சம் வரீங்களா? அப்பா சாதிக்கப்பா வாங்க வாங்க. டைரக்டர் ராஜேஷ் எம் சார், தென் சோனியா அகர்வால் மேம், நரேன் சார், சென்ட்ராயன் சார், கிருஷா குருப், ஆஜித், ஆரியன், டைரக்டர் மூர்த்தி சோ, ஆக்டர் சிவா சோ, பரியேறும் பெருமாள் வெங்கடேஷ் சோ, கு கார்த்திக் சோ, கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சோ, மியூசிக் டைரக்டர் சசிதரன் சோ, அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் கோ ஜுபின் சோ, கிருத்திக் கிருஷா, கிருஷிகா, கிருத்திக் கிருஷிகா நம்ம படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க. சிஸ்டர் கார்த்திகா சிஸ்டர் ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். புதுசரோட டாக்டர் ரெண்டு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. இப்போது உங்களுக்காக சீரன் படத்தோட இசை வெளியீடு. இதனை டைரக்டர் டைரக்டர் ராஜேஷ் எம் சார் அவர்கள் இசை தட்டினை வெளியிட சீரன் பட குழுவினர்கள் அதனை பெற்றுக் கொள்வார். படம் வேர்ல்ட் வைட் அக்டோபர் 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. சோ எல்லாரும் மறக்காம போங்க அண்ட் எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ சோ மச்.